ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வங்கிகளில் வாங்கிய நகைக்கடன் தள்ளுபடி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐந்து சவரன் பத்து சவரன் பதினஞ்சு சவரன் வைத்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைக்கடை தள்ளுபடி ஆகும் என்று எதிர்பார்த்து கொண்டிட்ருக்கேன் அதற்கிடையில் இன்று என்று அரசாணை வெளியிடப்படும் தமிழக அரசினால் எவ்வளோ சவரன் வைத்தா தள்ளுபடி எந்தெந்த வங்கியில் தள்ளுபடி இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காத கூட்டுறவு வங்கியில் நகைக்கடின் வட்டி கட்டாத வாடிக்கையாளருக்கு ஒரு எச்சரிக்கை இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன் யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் என்னங்கிறது முதல்வர் நல்லா தெரிஞ்சுக்க முதல்வர் பயிர்கடன் அனைத்தும் தள்ளுபடி பண்ணாரு அதுக்காண்டி ரசீதும் வழங்கிட்டார் ரசீதும் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் அதாவது எலக்சனு எலெக்சன் தேதி அறிவிக்கிறதுக்கு அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் என்று அறிவிச்சிருந்தார் அதாவது கூட்டுறவு வங்கியில் வாங்கிய ஆறு சவரன் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடியாகும் சொல்லி அறிவிச்சிருந்தார் அறிவு மட்டுமே கொடுத்துருந்தார் அதுக்கு பார்த்திங்கன்னா அரசாணை தயாரிக்கிற குழியும் பார்த்திங்கன்னா அன்னைக்கே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா தேர்தல் விதிகள் அனைத்தும் நடைமுறைக்கு வந்தது அதனால் பார்த்தீங்கன்னா அரசாணை முதல்வரால் பிறப்பிக்க முடியல அப்படி இருக்க சு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து ஒன் வீக்கில் அனைத்து கூட்டுறவு வங்கிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்பப்படுகிறது அந்த அந்த லெட்டரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அது கூட்டுறவு வங்கியில் வைத்த ஐந்து சவரன் ஆறு சவரன் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி வச்சுருக்க அனைத்து நகைக்கடனோட லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் வாரத்தில் எல்லா நகைக்கடனும் தயாரிச்சு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் ரெடியாக இருக்காங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கான ரெடியாக இருக்காங்க அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இடையில எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்டனால எலெக்ஷன் போயிட்டுருக்கனால அந்த தள்ளுபடி தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று வரைக்கும் தள்ளுபடியாக சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த தள்ளுபடி தேதியில மாற்றம் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் கொடுக்கறது அனைத்தும் மறுத்துட்டு வந்தாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இன்னும் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணலை அரசாணை மட்டும் தான் வந்திருக்கு இப்போ வெறும் அறிவிப்பு தான் வந்திருக்கு அரசாணை வரல அப்படி இருக்க சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வச்சுட்டு நகைக்கடன் இருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டி கட்டணும் அந்த வட்டி கட்ட போகிறவங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட்டி யாரும் கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு இல்லை அவங்களுக்கு வர சொல்லி கேட்டதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறோம் நாங்கள் எதுக்கு வட்டி கட்டணும் நாங்கள் எதுக்கு திருப்பி வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களாம் இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு அது மட்டும்லாம் இப்போ நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் என்எஸ் போலீசனுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணிட வேணாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வட்டி கட்டாத வாடிக்கையாளர்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் ஆறு சவரன் வரை அடகு வைத்து பெற்ற நகைக்கடன்களை ரத்து செய்வதாக முதல்வர் இபிஎஸ் நஜிக்க இபிஎஸ் பிப்ரவரி இருபத்தாறில் சட்டசபையில் அறிவித்திருந்தார் அன்றே சட்டசபை தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டதால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தனர் அதனால் இதுவரை நகைக்கடன்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையில் கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் ஈடுபடவில்லை இருப்பினும் இருப்பினும் நடப்பாண்டு ஜனவரி வரை ஐந்து சவரன் ஆறு சவரன் என நகைக்கடன் பெற்றவர்களின் விவரங்களை சேகரிக்கப்பட்ட தங்கள் நகைகளை கேட்டு வங்கிகளுக்கு சென்றபடி உள்ளனர் ஆறு சவரனுக்கு மேல் நகை வட்டியுடன் பெற்றவர்கள் நகை கடன் பெற்றவர்கள் வட்டியும் அசலும் செலுத்தாமல் உள்ளனர் இதுகுறித்து கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் ஒருவர் கூறியதில் நகை ரத்து நடந்துக்க நகை ரத்து செய்யப்படுவதற்கான தொகையை கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசு வழங்க வேண்டும் நகைக்கடன் ரத்து தொடர்பாக முழு வழிகாட்டுதலுடன் கூட்டுறவு அரசாணை பிறப்பிக்கப்படாமல் உள்ளது அரசு அறிவித்து அறிவித்துவிட்ட பத்து சவரனும் பதினைந்து சவரன் என அதிக நகை நகைக்கடன் வைத்தவர்களும் வட்டியையும் அசலும் செலுத்தாமல் உள்ளனர் அவர்களை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டால் வட்டி செலுத்தும்படி கூறினால் ஆறு சவரன் வரை அடகு வைத்த நகைக்கடன் ரத்து செய்யப்படுவதால் நாங்கள் வைத்துள்ளதில் முதல் ஆறு சவரன் நகைக்கடன் தள்ளுபடியாகலாம் நகைக்கடன் ரத்து தொடர்பான முழு விவரம் தெரிந்த பின் தான் வட்டியை செலுத்துவோம் என்று என்றனர் இதனால் நகை நஞ்சுக இதனால் நகைக்கடனில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் நகைக்கடை அங்கே இருக்க கூட்டுறவு ஊழியர்கள் உள்ளனர் ஒட்டு நஞ்சுக ஒட்டு எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை பின் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு நகைக்கடன் தள்ளுபடி தெளிவுபடுத்த வேண்டும் என்று இவ்வாறு அவர்கள் கூறினர் அதாவது இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இப்போ ஒரு பத்து சவரனும் பதினஞ்சு சவரம் வச்சுருக்காங்க கூட அவங்களுக்கு கால் பண்ணி வட்டியை கட்டுங்க இல்லைன்னா அசலை கட்டுங்கன்னு சொன்னால் இல்லை எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்க ஆறு சவரன் தள்ளுபடி ஆகணும் நாங்கள் இதுக்கு கட்டணும் அதனால் கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடினா அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் இப்போ யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு அறிவிப்பாக வரணும் என்று நகைக்கடன் வைத்த அனைத்து ஊழியர்களும் இந்த ஒரு கோரிக்கையே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் இதுக்கு இடையில யார் ஆட்சி அமைப்பால் என்று பிரபல ஊழியர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா கணிப்பு அது மட்டும் இல்லாமல் சாமியார்லாம் சொன்னபடி பார்த்திங்கன்னா இப்போ இருக்க முதல்வரே இன்னும் அடுத்த ஆண்டு வரை பக பதவி வைப்பார் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் அமோக வெற்றி பெறுவார் என்று அனைவரும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக நூற்றி அறுபத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு இருந்தவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதியில் பெரும்பான்மை பறித்து வெற்றி பெறும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிய வந்துள்ளது இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக வெற்றி பெற்றார்கள் என்றால் கூட்டுறவு வங்கியில் வைத்த அனைத்து ஆறு சவரன் வரைக்கும் நகை கடன் அனைத்துமே தள்ளுபடி ஆகிரும் என்று தெரியப்பட்டுள்ளது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க கூட்டுறவு வங்கி மட்டும்தான் தான் தள்ளுபடி ஆகும் மற்றபடி எந்த ஒரு வங்கியுமே தள்ளுபடி ஆகாது அதனால மற்ற வங்கியிலே வச்சுன்னா நீங்கள் திருப்பி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வட்டியை கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள ஐந்து சவரன் வரைக்கும் அனைத்து நகைகளும் தள்ளுபடி ஆகும் தெரிஞ்சுக்க தேசிய வங்கியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து சவரங்களும் ஐந்து சவரன் வரைக்குமே தள்ளுபடியாகும் அதனால் யாருமே எந்தவித கவலையும் படம் இப்போ யார் ஜெயிக்கிறாங்க பொறுத்தா இந்த அரசாணை வெளியிடப்படும் அரசாணை எப்போது வெளியிடப்படும் நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாணை வெளியிடப்படும் அது வரைக்கும் யாரும் எந்தவித பேனிக்காகவேனா ஜூன் மாதம் உங்களுக்கு அரசாணை கண்டிப்பாக வெளியில் வந்துடும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய நகையை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ரசீதும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஜூன் மாதமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் டேரெக்டாக போய் நகையை வாங்கி அதுக்கு நீங்கள் ஒரு தேவையான பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுனால யாருமே நீங்கள் போய் உங்கள் கூட்டுறவு வங்கியில் எங்களுக்கு நகை கடனை தாங்க எங்களோட நகையை தாங்கன்னு சொல்லி யாருமே நிற்க வேணாம் ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பல ப்ராப்ளங்களை உள்ளாங்க அதனால யாருமே நிற்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரவிருக்கும் அறிவிப்புகள் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதாவது அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் முகக்கவசம் அணிவது தொடர்பான நஜிக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கொரோனா தடிப்பு விதிமுறைகளை மக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார் தமிழகத்தில் அமலுக்கு வந்தது இரவு நேர ஊரடங்கு மறு உத்தரவு வரும் வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று அறிவிப்பு கொரோனா சிகிச்சைக்காக ஐம்பது சதவீத படுக்கைகளை ஒதுக்கிவிட வேண்டும் தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அரசு உத்தரவு திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்திர வசந்த உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொள்ள தடை குருணா பரவல் தங்க குறுநா பரவலால் தங்கத் தேர்டோர் ரத்தி என அறிவிப்பு நாடு முழுவதும் நடைபெற்று இருந்த நீட் தேர்வுகள் ஒத்தி வைப்பு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சார் அறிவிப்பு அதான் பார்த்திங்கன்னா நீட் தேர்வு அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சிட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வுகள் எதுவுமே நடைபெறாதது ஒத்தி வச்சிருக்காங்க கூடிய விரைவில் அது எந்த தேதினும் தெரிவிக்கப்படும் இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க அனைத்து அறிவிப்புன்னு பார்த்தாச்சு மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ